பாரதிய ஜனதா கட்சியின் 8 ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவில் ஒரு சில பணக்காரர்கள் உலக மகா பணக்காரர்களாக உயர்ந்திருப்பதாகவும் இந்தியாவில் வரலாறு காணாத பணவீக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாநகர கமிட்டி சார்பாக திருப்பூர் MS நகர் பகுதியில் சமூக நல்லிணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய பாலகிருஷ்ணன் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு மத மோதலை ஏற்படுத்தவே முயற்சி செய்வதாக கூறினார். பாஜகவை சார்ந்த மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் அதில் மதசார்பற்ற சோசலிசம் என்ற வார்த்தையை நீக்க வலியுறுத்தி உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத சார்பற்ற என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு எந்த மத சார்புள்ள நாட்டை அவர்கள் உருவாக்க முயல்கிறார்கள் எனவும் மத மோதலை உருவாக்கும் வகையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ரிசர்வ் வங்கி கவர்னர் இந்தியா வரலாறு காணாத அளவு பணவீக்கத்தை சந்தித்து வருவதாகவும் கோடிக்கணக்கான இந்திய இளைஞர்கள் வேலையில்லாமல் இருந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.